Hi dear students, paramedical courses வந்து government college அல்லது private college எதுல படிச்சா best னு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இங்க government collegeல படிச்சீங்கன்னா 4 வருஷத்துக்கு இந்த paramedical courses வந்து 20 to 25000த்துக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தறலாம். இதே இது நீங்க கவுன்சிலிங் மூலமா செல்ஃப் ஃபைனான்சிங் college போனீங்க அப்படினா ஒரு வருஷத்துக்கு ஒரு கோர்ஸ்க்கு 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரும். இதே இது நீங்க கவுன்சிலிங் மூலமா இல்லாம நீங்க டைரக்டா மேனேஜ்மென்ட் கோட்டா மூலமா போனீங்கன்னா ஒரு சில காலேஜ்ல அதுக்குரிய மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபர்ஸ்ட் வந்து டொனேஷன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இயர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பே பண்ணணும். டொனேஷன் எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோர்ஸ பொறுத்து ஒரு 3 லாக்ஸ்ல இருந்து காலேஜ பொறுத்துமே வாங்குறாங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிராக்டிக்கல் நாலேஜ் உடைய எக்ஸ்போசர் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உங்களை டியூட்டி பார்க்க போக சொல்லுவாங்க. அப்படி டியூட்டி பார்க்க போகும்போது ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம சீனியர்ஸ்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். டாக்டர்ஸ் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து கத்துக்கலாம். எப்படி நீங்க படிக்கும் போதே இன்ஜெக்ட் பண்ணணும், எப்படி வந்து வெயின்ல இருந்து பிளட் எடுக்கணும், எப்படி பிபி அப்பாரட்டஸ மானிட்டர் பண்ணணும், பல்ஸ் பார்க்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் படிக்கும் போதே. இதே மாதிரி பிரைவேட் காலேஜ்லயும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிக்கல் நாலேஜும் கத்துக்கலாம். பட் நீங்க சூஸ் பண்ற பிரைவேட் காலேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே இந்த பிராக்டிக்கல் நாலேஜோட எக்ஸ்போசர் வந்து கிடைக்கும். தேர்ட் திங் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க, இந்த ரெண்டு காலேஜ்லயும் பிளேஸ்மெண்ட் இருக்கா பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க ஒன்ஸ் எந்த காலேஜ்ல படிச்சாலும் கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிஜிஸ்டர் கவுன்சில்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு நல்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பெரிய ஹாஸ்பிட்டல், எம்என்சி இந்த மாதிரி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஃப்ரெஷரா நீங்க கத்துக்கலாம். அதுக்கப்புறம் போக போக உங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப அளவுக்கு நீங்க கேதர் பண்ண முடியும். சோ இப்படிதான் நீங்க வந்து ஜாபை சர்ச் பண்ண முடியும். சோ இதுதான் இந்த மூணு ஃபேக்டர்ஸ் தான் முக்கியமானது. சோ நீங்க எதுல படிக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய கரெக்டான சாய்ஸை சூஸ் பண்ணுங்க. இதே இது பிரைவேட் காலேஜ் அப்படின்னா அந்த காலேஜ் வந்து ரெக்கக்னைஸ்ட் ஆயிருக்கா அப்ரூவ்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப டிஸ்பிளேல பாக்குறீங்களா ஒரு ரெட் கலர் பாக்ஸ் குள்ள இது ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா அரசாங்க உத்தியோகம் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்குமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்களா? கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுங்கிற இன்ஃபர்மேஷன்ல தான் ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. செகண்ட் திங் வந்து நீங்க அப்படி கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ஒர்க் பண்ண முடியும். தேர்ட் திங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதுனால பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. எந்த பிளேஸ்மெண்ட்டோ கேம்பஸோ எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல ஜாப் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ மெடிய ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அல்லது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயோ நம்ம படிச்சா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப்னோ பிளேஸ்மெண்ட்டோ கேம்பஸ் இன்டர்வியூவோ எதுவுமே கிடையாது. தேங்க்யூ.